இம்ரான் சார், இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே எப்பவுமே இந்த பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தை அதனுடைய ஒரு அமைப்பாக கையாளுகிறது அப்படிங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் கடுமையாகவே வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றமே தன்னுடைய ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது, கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையர் நியமனத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல உங்களுடைய பார்வை சார்? தேர்தல் ஆணையம் உட்பட பல அரசமைப்பு நிறுவனங்கள் அவற்றினுடைய சுதந்திரமான பக்கச்சார்பற்ற செயல்பாடு பற்றி உச்சநீதிமன்றம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். பிரதமருக்கு எதிராகவும் முடிவெடுக்கக்கூடிய துணிவு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஆமாம் சாமிகளும் தலையாட்டி பொம்மைகளும் ஆணையர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் அவங்க வந்து சொல்றாங்க. ஓரல் அப்சர்வேஷனாக தான் சொல்றாங்க, விசாரணையின் போது அவர்களுடைய கருத்தாக சொல்றாங்க, ரைட்டு. ஆனால் அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா அதை உச்சநீதிமன்றத்தால் எந்த அளவுக்கு அதை தடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான் பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா அவங்க வந்து தடுக்கவே, இதுல தலையிடுவதற்கான உரிமை அதுக்கு இருக்கா? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் படி, அரசமைப்பு சட்டத்தின் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் படி, அதற்கு இதுல தலையிடுவதற்கான உரிமை இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக மாறுது. கண்டிப்பா சார், அது ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞரும் கேட்டு சொல்லியிருக்கிறாரு, அதிகார வரம்பிற்குள் வந்து நிக்கணும் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்க வாய மூடுங்க அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க. நீதிமன்றத்தை பார்த்து அவர் வந்து அந்த மாதிரி கருத்தை கூட சொல்லியிருக்காரு, நீங்க இதை பத்தி பேசாதீங்க, பேச்சை நிறுத்துங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு, இன்று பாரதிய ஜனதா கட்சி அரசு இது போன்ற ஜனநாயக நிறுவனங்களை செயல்பட செய்யாமல், செயல்பட விடாமல் தடுக்கிறது, அவர்களுக்கு சாதகமாக வளைக்கிறது அப்படிங்கிறது உண்மையான நிலைமை. அதற்காக வந்து கவலைப்பட வேண்டியது இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதை சரி செய்வதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீதிமன்றம் தலையிட முடியுமாங்கிற கேள்வி அதுக்குள்ள வருது. இது இறுதியில எங்க போய் விடுதுன்னா, நாம் இப்ப என்னை போன்றவர்களை வச்சுக்கோங்க, அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களை நான் விட்டுறேன், என்னை போன்றவர்கள் வந்து அரசு வந்து அத்துமீறுகிறது அப்படிங்கிற உணர்வோட இருக்கிறோம். ஆனால் இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் சீரியஸாக எடுத்து இது போன்ற கேள்விகளை எழுப்பி அந்த தேர்வு செய்யும் முறையில வந்து சிஜேஐ தலைமை நீதிபதியையும் சேர்த்துக்குங்க அப்படின்லாம் தலையிடுவதற்கு முயற்சி செய்யும் போது, அது வந்து அரசமைப்பு சட்டத்தின் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் மீறுகிறது, எல்லை தாண்டி தலையிடுகிறது அப்படிங்கிற உணர்வு வருது. கடைசியில அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, எந்த அரசினுடைய அத்துமீறல்களுக்கு எதிராக நம்ம காலம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோமோ அந்த அரசின் செயலுக்கு ஆதரவாக போய் நாம நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து நிக்குது இந்த பிரச்சனை. கூர்மையடையும், கூர்மையடைய அப்படித்தான் வந்து நிக்குமோங்கிற கவலை வருது. அதனால இது வந்து தீர்வுகள் வந்து அமைப்புகளுக்கு உள்ளே இருந்து வருவதுதான் சிறப்பு. அதுக்கு தகுந்த சூழலை நாடாளுமன்றம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு உரிய. கண்டிப்பா சார், ஜெனரல் சார் நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து கொலீஜியம் போன்ற அமைப்பு, நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய கொலீஜியம் போன்ற அமைப்பு தேர்தல் ஆணையத்துக்கும் தேவைன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அந்த கொலீஜியம் குறித்து உங்களுடைய பார்வைகள் வேறு மாதிரியாக இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்துல அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அமர்வு சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் அப்படிங்கிறது சரியாக தானே வந்து தெரிகிறது. அதாவது அவை ஒரே நாளில் எப்படி நியமனம் செய்தீர்கள் என்ற கேள்வி எல்லாம் சரியானது. அந்த அந்த குறிப்பிட்ட வழக்கில் அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்விகள் தான், அதுல எனக்கு வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா தீர்வு காண்பதற்கான முயற்சியில போய் அவர்களுடைய தலையீட்டை முன்வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஆபத்தான அணுகுமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்க கேட்கறது ஒரு நாள் காலையிலேயே விண்ணப்பம் வாங்கி, ஒரு நாள் காலையிலேயே பரிசீலிச்சு, அந்த அந்த நாளுக்குள்ளேயே 24 மணி நேரத்துக்குள்ள, ஒரு ஆபீஸ் அவர், ஒரு பிசினஸ் டேக்குள்ள 10-12 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து ஆளையும் நியமனம் செய்து ஆர்டர் போடுவீங்க, மின்னல் வேகத்துல வேலை செய்வீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமான கேள்விதான். வழக்கமா நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம், தாமதம் ஊழலுக்கு வழிவகுக்கிறதுன்னு சொல்லுவோம். இங்க அவசரம் வந்து ஒரு முறைகேட்டுக்கு வழிவகுத்துது அப்படிங்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வருது. கிட்டத்தட்ட அதுதான் எல்லாருக்குமான கவலையாகவும் இருக்கு. நீதிமன்றத்திற்குள்ள உள்ளவர்கள் தலையிடுவதற்கு முன்னாலேயே அந்த தேர்தல் ஆணையர்கள் 3 பேரும் சுதந்திரமாக, நியாயமாக தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும்
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்கின்றபடி அவங்க எல்லா விஷயங்களையும் செய்தார்கள் என்றால் இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. முட்டையிலிருந்து குஞ்சு எப்போ வெளியில் வரணும், உள்ளே இருந்து முட்டி மோதி ஓட்டை உடைச்சதான் வரும். வெளியிலேருந்து நீங்களோ நானோ உடைச்சா நமக்கு ஆம்லெட் கிடைக்கலாம், குஞ்சு வராது. அதே மாதிரி தான் இந்த சிக்கல்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அமைப்புகளுக்குள்ளே இருந்து, நிறுவனத்திற்கு உள்ளே இருந்து சீர்திருத்தங்களும் சரியான நடைமுறைகளும் செயல்படுத்த தொடங்க வேண்டும். அதற்கான போராட்டம் உங்க உள்ளுக்குள்ளேருந்து தொடங்கணும். நீதிமன்றம் வந்து சில அடிப்படையான கேள்விகளை எழுப்பியிருக்கு, அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவுறுத்தல்களிலிருந்து அந்த முறை தேர்வு செய்யப்படும் முறையை சரி செய்வதற்கான நடைமுறையை நாடாளுமன்றம் வகுத்து கொடுக்கணும். அது சட்டம் ஒன்றின் மூலமாகவோ அல்லது ஒரு மரபாக உருவாக்கியோ அதை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும். மக்கள் பிரதிநிதிகள் தான் அந்த முடிவை எடுக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் அதை செய்யுமா செய்யாதாங்கிறது தான் கேள்வி. அதுல இருந்துதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. சரி, சிக்கலான ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு வருது. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நியமனம் அப்படிங்கறது குறித்து எல்லாம் பேசும்போது சீர்திருத்தம் குறித்தும் இங்க வந்து ஒரு வழக்கு நடைபெறுகிறது. அதை ஒட்டிதான் வந்து இந்த நியமனம் குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அந்த தேர்தல் ஆணைய சீர்திருத்தம், நம்ம தேர்தல் சீர்திருத்தம் குறித்து ஒரு பக்கம் பேசுறோம், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணைய சீர்திருத்தம் குறித்து ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த தேர்தல் ஆணைய சீர்திருத்தம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? தேர்தல் ஆணையத்துல செயல்பாட்டில், தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டில் ஏராளமான கேள்விகள் விடை தெரியாத கேள்விகளாக இருக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு எத்தனை ஆணையர்கள் இருக்கணும்? 95க்கு முன்னாடி வந்து ஒருவர் தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் மூன்றாக்குனாங்க. அந்த மூன்று தான் இருக்கணும்னு சட்டத்தில் எந்த விதமான எண்ணிக்கையும் குறிப்பிடப்படவில்லை. இந்த மூன்று பேருடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று அரசு விரும்பினால் 5 பேராக கூட மாத்திக்கலாம் அல்லது 7 பேராக கூட மாத்திக்கலாம். அது வந்து ஒரு எண்ணிக்கை இவ்வளவுதான் இருக்கணுங்கிற மாதிரி எதுவும் அதுல இருக்கிற மாதிரி தெரியல. பிரச்சனை வந்து நமக்குன்னு ஒரு கேரக்டர் வேணும். அந்த பொறுப்பில் ஏற்கக்கூடியவர்களுக்கு சொந்தமாக ஒரு கேரக்டர் வேணும். அந்த கேரக்டர் வந்து அவர் ஒரு தனி மனிதனாக யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனால் இந்த ஆணையராக செயல்படுவது சட்டங்களின் ஊடாக, சட்டங்களின் வழிகாட்டுதலின்படி தான் செயல்படுவேன் அப்படிங்கிற முடிவு வரணும். அதற்கான உறுதி, மன உறுதி வரணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வேற எந்த தீர்வுகளுக்கு போயும் பலன் எதுவும் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்ற இந்த மன உறுதின்றது, அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு தேர்தல் ஆணையம் ஆணையர் வந்து தன்னிச்சையாக சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த மன உறுதி அப்படிங்கிறது ஒரு தனி அந்த நபரை பொறுத்தது, அதாவது ஆணையராக நியமிக்கப்படுகின்ற அந்த தனி நபரை பொறுத்ததா, அல்லது வேறு என்ன மாதிரியான காரணிகள் எல்லாம் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்றது இருக்குல்ல? அது ரொம்ப முக்கியமான கேள்விதான். அது அது நமக்குள்ள ஒரு பண்பாடாக வளர்க்கணும். அதுக்கு சமூகத்தினுடைய பங்களிப்பு, எல்லா அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பு, அறிவு சமூகத்துடைய பங்களிப்பு எல்லாமே அங்கு தேவைப்படுது. எல்லாருமே அதை ஒட்டுமொத்தமாக ஒரு அழுத்தத்தை இந்த நிறுவனங்கள் மீது கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதன் மூலமாக வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து நாடாளுமன்றத்தின் மூலமாக, ஒரு சட்டத்தின் மூலமாகவோ வேறு வழிகளிலேயோ அதை உருவாக்கி அதன்படி நடந்து கொள்வதற்கு இவர்கள் முடிவெடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஆனா நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக எந்த விதமான சட்டமும் இயற்றப்படவில்லைன்னு இன்னைக்கு பல ஊடகங்கள்ல தலையங்கம் இருக்குது. ஆர்டிகிள் 324 நாடாளுமன்றத்தில் இதுக்காக ஒரு சட்டம் இயற்ற கோருகிறது. ஆனால் அதை இவ்வளவு ஆண்டுகளாக நாம வந்து யாரும் சட்டம் இயற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கக்கூடிய கவலையை நாம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது 2 காரணங்களுக்காக அவருடைய தேர்தல் செல்லாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல. அதாவது அவருக்கு தேர்தல் ஏஜென்டாக ஒருவரை நியமித்தார் இந்திரா காந்தி. அந்த தேர்தல் ஏஜென்டாக நியமிக்கப்பட்டவர் தன்னுடைய பதவியை அரசு பணியில் இருந்தாரு, பதவியை ராஜினாமா செய்துட்டாரு. ஆனா ஏஜென்டாக நியமிக்கப்படும் நேரத்துல அவர் வந்து ராஜினாமா செய்ததாலும் விடுவிக்கப்படவில்லை, பணியில் இருந்து விடுவிக்கப்படவில்லை. இது வந்து சட்ட மீறல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு. அலகாபாத்ல அவங்க நடத்து தேர்தல் பிரச்சார மேடை வந்து, ஒரு மேடை எப்படி இருக்கணும், எத்தனை இன்ச் இருக்கணும், எத்தனை மீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த மீட்டர் அந்த அளவுகோல்களை விட சற்று பெரிதாக இருந்தது அப்படின்னு 2 காரணங்களை சொல்லி அந்த தேர்தல் செல்லாதுன்னு நீதிமன்றம் அறிவிச்சது. அப்படிப்பட்ட
ஒரு உறுதியை, சட்டப்படி எல்லாவற்றையும் செயல்படுத்துவேன் அப்படிங்கிற உறுதியை அந்த ஒவ்வொரு ஆணையரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் எதிர்பார்க்குது. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஆனா நடைமுறையில என்ன இருக்கு, ஆளும் கட்சிக்கு சாதகமாக அது நடந்து கொள்கிறது அப்படின்னு பல தேர்தல்கள்ல இந்த மதவெறியை தூண்டும் பேச்சுக்கள் தொடர்பாக வரக்கூடிய புகார்கள்ல ஆளும் கட்சியிலிருந்து பேசக்கூடியவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காம எதிர்கட்சியிலிருந்து பேசக்கூடியவர்கள் மேல வரக்கூடிய நடவடிக்கை புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறத பார்க்க முடியுது. ஒரு கொரோனாவுக்காக பெருந்தொற்று நேரத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கணும்னா பிரதமர் தன்னுடைய பிரச்சாரத்தை முழுக்க முடிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க பிரச்சாரத்துக்கான டைம்ல வந்து தடை விதிக்கிற பிரச்சாரத்துக்கான தடை விதிப்பதை பார்க்க முடியுது. இப்படியே ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் அந்த தேர்தல் காலத்துல ஆளும் கட்சிக்கு ஒரு விதமாகவும் எதிர்கட்சிக்கு ஒரு விதமாகவும் தேர்தல் ஆணையம் நடப்பதை நம்மால பார்க்க முடியுது. இப்போது கூட அந்த மரபிலிருந்து மீறி இந்த 2017 2022 இரண்டு தேர்தல்களும் தனித்தனியாக இமாச்சல் பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் அறிவிக்கிறதும், இமாச்சல் பிரதேசத்துக்கு அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் குஜராத்துக்கு தேவையான அறிவிப்புகளை அரசு சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து பிறகு தேதியை அறிவிப்பதுமாக ஒரு நடைமுறையை கூட இப்ப பார்க்கிறோம். ஆக இதுல இது எல்லாமே வந்து ஆளும் கட்சிக்கு சார்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படிங்கறத தெளிவாக மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. இதை எல்லாத்தையும் கவனிச்சுதான் வந்து உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்களா? தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு சரியில்லைங்கிறது இதை வச்சுதான் சொல்றாங்க. இது தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை அவங்களும் பார்த்துக்கிட்டே வராங்க, வழக்குகளும் வருது. என் வி ரமணா தலைமை நீதிபதியாக இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அதாவது நாடாளுமன்றத்துல விவாதங்களே இல்லாம நீங்க வாட்டில் சட்டத்தை ஏற்றிட்டு போயிடுறீங்க. அந்த சட்டத்துல 1000 ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகளை எல்லாம் குறிப்பிட்டு நீதிமன்றத்துல வந்து ரெமடி கேட்கிறாங்க. அந்த வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு பெரிய சுமையாக வருது. இங்க ஏராளமான வழக்குகள் நிலுவையில இருக்க வேண்டியது வருது. அதனால சட்டம் இயற்றுவதற்கு முன்னால முறையான விவாதங்களை அவையில நடத்தி நீங்க முடிவெடுத்தா என்ன அப்படின்னு என் வி ரமணா தலைமை நீதிபதியாக இருந்த ஒரு அமர்வு வந்து அதை கேட்டது. இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். அவங்க வந்து நாடாளுமன்றத்திற்கு சில கேள்விகளை எழுப்பி சில அறிவுறுத்தல்களை சொல்லி அவர்களுடைய கவனத்தை இங்கு இதன் பக்கம் திருப்ப முடியும். ஆனால் நாடாளுமன்றத்திற்காக இவர்கள் செயல்பட முடியாது. அதை வந்து நாடாளுமன்றம் தான் செயல்பட்டாகணும். நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்றி ஆகணும். நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்றி ஆகணும். அங்க வந்து நீதிமன்றம் வந்து ரிஸ்ட்ரெயின், அதாவது தன்னை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு. அதன்படி அவங்க அறிவுறுத்திட்டு கம்முன்னு தான் இருப்பாங்க. இவ்வளவு பேசுனீங்களே ஒன்றும் செய்யலையேன்னு நாளைக்கு நம்ம வந்து நீதிமன்றத்தை திட்டுவதில் அர்த்தம் இல்லை.